இந்திய வரலாறுல அரசியல் உருவாக்கத்தில் கலாச்சார அடையாளத்தில் சென்னை நகரத்தோட இடம் முக்கியமானது வியாபாரம் செய்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் தான் முதல் முதல்ல சென்னை நகரத்தை உருவாக்குனது சென்னைக்கு அப்புறம் தான் கல்கட்டா பாம்பே இதெல்லாம் உருவாச்சு இது சென்னையோட கதை பதினேழாம் நூற்றாண்டோட கடைசியில் ஆங்கிலேயர்கள் சூரத் மசூலிப்பட்டனம் ஆர்மகான்னு அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களில் வணிக மையங்கள் உருவாக்குனாங்க அந்த மையங்கள் லாபகரமாக இல்லை அதனால் கிழக்கு கடற்கரையோட தெற்கு பகுதியில் ஒரு புது மயத்தை உருவாக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவு செஞ்சுது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போது ஆர்மகோனில் கம்பெனி ஏஜெண்ட்டாக இருந்த ஃப்ரான்சிஸ் டே திருவள்ளிக்கேணியில் ஆறும் கடலும் கலக்கிற ஒரு சதுப்பு நிலத்தை அதாவது மார்ச் தேர்ந்தெடுத்தார் அது என்ன திருவள்ளிக்கேணி யார் நம்ம கூருக்கு அப்போ அதான் பேர் அந்த பகுதியை காலஹஸ்தி ராஜாவோட வாரிசான வெங்கடாதிரி நாயக்கர் ஆண்டு வந்தாராம் அவர் விஜயநகர அரசோட பர்மிஷனோட நாலு கடற்கரை கிராமங்களை கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுத்தாரு என்னென்ன கிராமங்கள் மெட்ராஸு குப்பம் சென்னை குப்பம் ஆறு குப்பம் அண்ட் மாலாபட் அன்னைக்கு குப்பம்னு சொல்லப்படுற மீனவ கிராமங்கள் தான் பெரும்பாலும் மெட்ராஸ் பக்கத்தில் இருந்தது ஈகிள் யூனிட்டின்னு ரெண்டு கப்பல்கள் கோட்டை கட்டுறதுக்காக ஆளுங்களோட மெட்ராஸ் வந்து சேர்ந்தது அந்த நாளை அதாவது ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதாம் ஆண்டு ஃபெப்ரவரி இருபதாம் தேதியை மெட்ராஸோட பிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் வந்து சேர்ந்து கொஞ்ச வருஷத்துலேயே ஃபோர்ட் சைன் ஜார்ஜை கட்டி முடிச்சுட்டாங்க கோட்டை ரெடியானதும் மற்ற பகுதிகளில் இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் கோட்டைக்குள்ளே தங்க ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் ஊழியர்கள் இந்திய கிறிஸ்டியன்ஸ் இவங்க கோட்டையை சுற்றி தங்க ஆரம்பிச்சாங்க இந்த ஏரியாஸை கிறிஸ்டியன் டவுன் இல்லை ஒயிட் டவுன் அப்படின்னு சொன்னாங்களாம் கோட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளக்கார அதிகாரிகளுக்கு சேவை செஞ்ச ஊழியர்கள் வணிகர்கள் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் ஒயிட் டவுனை சுற்றி தங்க ஆரம்பித்தாங்க அவங்க தங்கின ஏரியாவுக்கு பேர் பிளாக் டவுன் தொழில் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலேருந்து ஜனங்க மெட்ராஸ்க்கு இடம்பெயர ஆரம்பித்தாங்க அப்போது மெட்ராஸை நோக்கி வேற நாடுகள்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க பார்சி கம்யூனிட்டிஸ் இந்த ஆர்மேனியன்ஸ் ஆங்கிலேயர்களோட பிஸ்னஸ் புரோக்கர்ஸாக இருந்தாங்க ஜூஸ் கோல்கொண்டா டைமண்ட்ஸை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் வட இந்திய சேட்டுகளும் மெட்ராஸ்க்கு வந்து நவமணிகளை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் யூதர்கள் வேறு நாடுகளை நோக்கி போக ஆரம்பித்தாங்க கோல்கண்டா முகமதியர்கள் கர்நாடிக் நவாப் தாவூத் கான் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே வந்தாங்க இதனால இவங்கெல்லாம் பக்கத்திலேயே தங்குறது இந்த ஐடியா பிரிட்டிஷ் அரசுக்கு சுத்தமாக பிடிக்கல பிளாக் டவுனில் இஸ்லாமியர்கள் இடம் வாங்குறதுக்கு ஒரு தடை போட்டாங்க ஆர்காட் நவாப் வாலாஜாவோட ஒரு நட்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமியர்கள் அதிக எண்ணிக்கையில் செப்பாக் ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா மாதிரி ஏரியாஸ்ல குடியிருக்க ஆரம்பித்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் துணி வகைகள் தான் அதுக்காக நெசவாளிகள் நூல் நுப்புறவங்க சாயம் துவைக்கிறவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல தங்க வைக்கலாம் அப்படின்னு கம்பெனி யோசிச்சுது கவர்னர் எலிஹூயேல் பிளாக் டவுன் ஏரியாலையும் கவர்னர் கலெக்ட் திருவற்றியூர்லேயும் நெசவாளிகளை குடியேற்றினாங்க நெசவாளர் குடும்பங்கள் பெரும்பாலும் சிந்தாதிரிப்பேட்டையிலேயே குடியிருக்க வச்சாங்க சாயம் துவைக்கிறவங்கள தங்க வச்ச இடத்த தான் பிரிட்டிஷ் வாஷர்மேன் பேட் அப்படின்னு கூப்பிட்டுது நாம இன்றைக்கி வண்ணாரப்பேட்டைன்னு சொல்கிற இடம் இதுதான் கோட்டை கட்டி முடிச்ச ஒரு சில வருஷத்துல ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஒரு பொண்ணோட கொலை நடந்தது இந்த கொலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு விஜயநகர அரசு பர்மிஷன் விஜயநகர அரசுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து கோல்கொண்டா அரசு முகல் அரசு எல்லாம் நீதி வழங்குற பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுத்தாங்க கடைசியில பார்த்தா சட்டம் ஒழுங்கு நீதி விவகாரம் எல்லாம் ஆங்கிலேயர்களோட கைக்கு போயிடுச்சு இதுக்கு நடுப்புற பிரெஞ்சுக்காரங்க படையெடுத்து வந்து கோட்டையை கைப்பற்றி மூணு வருஷம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுல பிளாக் டவுன் அடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க அவங்க பாதுகாப்புக்காக ஒயிட் டவுன்ல இருந்து வீடு எல்லாத்தையும் இடிச்சு அவங்க கட்டின அகிழியும் சரிவும் இன்னும் கூட செயலாளங்களில் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டுல பிரிட்டிஷ் பிரெஞ்சு ஐலஷப்பை லஷப்பை ஒப்பந்தத்துக்கு அப்புறம் கோட்டை மறுபடியும் ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்தது மறுபடியும் தரமட்டமான பிளாக் டவுன் பக்கத்தில் இன்னொரு புது பிளாக் டவுன் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல ஜார்ஜ் தி பிப்த் இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்த பிளாக் டவுன் ஏரியாவுக்கு ஜார்ஜ் டவுன் பேர் வச்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுல கோல்கொண்டா நவாப் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வருஷம் வாடகைக்கு மொத்த திருவள்ளிக்கேணியவே ஆங்கிலேயர்களுக்கு வாடகைக்கு விட்டார் அப்போ அது ஒரு கிராமம் அதுக்கப்புறம் கவர்னர் எலிஹூ ஏலோட விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டு முகல் அரசு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல தொண்டையார்பேட்டை புருசவாக்கம் எழும்பூர்னு மூணு கிராமங்களை வாடகையே இல்லாமல் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் கோல்கொண்டா அரசு பிரெஞ்சுக்காரர்கள் மறுபடியும் கோல்கொண்டா அரசு அப்படின்னு அடிக்கடி கை மாறிட்டே இருந்த சாந்தோம் கடைசியாக முகல் அரசோட பிரதிநிதியாக இருந்த நவாப் கையில் வந்து சேர்ந்துச்சு அவர் சாந்தோமையும் மயிலாபுரியும் பிரிட்டிஷ் கையில் போட்டலம் பண்ணி கொடுத்துட்டார் கர்நாடிக் நவாப் வாலாஜா முகமது அலி கோட்டைக்கு பக்கத்துலேயே செப்பாக்கில் ஒரு இடத்த வாங்கி அவருக்குன்னு தனியாக ஒரு அரண்மனையை ஆங்கிலேயர்கள்கிட்ட கடனை வாங்கி கட்டி குடியேறினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இவரால் வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியல சும்மா விடுவாங்களா அரண்மனையை பிடிங்கிட்டாங்க அந்த செப்பாக் அரண்மனை தான் இன்றைக்கி நம்மளோட பி டபிள்யூடி ஆஃபீஸ் மெட்ராஸை பற்றி பேசுகிறப்போ மரீனா பற்றி பேசாமல் எப்படி அந்த காலத்தில் கப்பலெல்லாம் கரையிலேருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்துவாங்க கப்பலில் வந்து சரக்கு எல்லாத்தையும் தோணிலையும் படகுலையும் ஏற்றிக்கிட்டு வந்து கரையில் கொண்டு வந்து போடுவாங்க இப்படி கொண்டு வரும்போது அதெல்லாம் நிறைய நேரம் அதிகமாக இருந்துச்சா அதனால நிறைய சரக்கு வீணாக போச்சு இதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காணறதுக்காக துறைமுகத்தை ஒட்டி இருந்த கடலை மொத்தமா ஆழப்படுத்தினாங்க இதனால ஒரு காலத்தில் ரோடு வரைக்கும் இருந்த கடல் உள்ள போய் நமக்கு இப்ப தெரிஞ்ச மெரினா பீச்சாக உருவாச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரிகள் சென்ட் தாமஸ் மலைக்கு பக்கத்துல தோட்ட வீடுகள் கட்டி அங்கேயே வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஃபோர்ட் செயின் ஜார்ஜுக்கு ஈஸியா போயிட்டு வர வேண்டாமா அதுக்காக தான் மவுண்ட் ரோடு ஆங்கிலேயர்கள் வந்து சுமார் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் தரவழி போக்குவரத்துக்கான தேவைய நிறைவேற்றினாங்க போக்குவரத்து மேம்படுத்தப்பட்ட அப்புறம் மக்கள் நிலம் வாங்கி வீடு கட்டி இங்கே தங்க ஆரம்பிச்சாங்க மெட்ராஸுங்கிற சென்னை மாநகரத்துக்கு இடம் பெயர்ந்தா நல்லா வாழலாம் அப்படின்னு பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சென்னை தான் பன்னெண்டு வாடகை வீட்டுக்கும் மேல மாற்றி கொழாடி தண்ணிக்கு சண்டை போட்டு விழுந்து புரண்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு ஸ்கூல் காலேஜ் வேலை நண்பர்கள் திருட்டு மாங்கா கலை காதல்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சென்னை தான் நான் எங்கே போனாலும் என்கூட கூட ஏதாவது ஒரு மூலையில் சென்னையும் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும் உங்களுக்கு எப்படி